இப்போ பணம் சம்மந்தமான எல்லாமே இப்போ வந்து நேரடியாக இல்லாமல் பேங்க் மூலம் தான் வருது. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏழை எளியவங்கெலாம் பேங்க் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேஸ் மானியம் கூட பேங்க் மூலம் தான் கொடுக்குறாங்க. பட் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாமே எஜுகேட்டட்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பணம் எடுக்கவோ அல்லது பணம் போடவோ எப்படி போடுறது, பணம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எதுவும் அவங்களுக்கு தெரியறதில்லை. அதனால் பேங்க்குள்ளே வந்தோடனே அவங்க ஒரு பிரமிப்போடு பார்க்குறாங்க, திகச்சு போய் நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியுதுல்ல. ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் எண்ணம் வந்தது. ஹெல்ப் பண்ணுறோம், ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, சரி ஒரு யூடியூப், இவங்களுக்கு பேங்க்கை சம்மந்தமான எல்லா விஷயமும் இந்த யூடியூப்பில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் ஒரு எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால் இந்த யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் இதனுடைய நேம் வந்து பேங்க் ஏடிசட். இதில் பேங்க் சம்மந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு வரும். அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அந்த அதை பற்றி நான் விளக்கம் கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். நன்றி.